எலக்ட்ரானிக் கார்பரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து ரிசர்வ் மெயின் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வால்வ் இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தோம்னா அந்த சொலினாய்டு வந்து ஃபங்க்ஷன் ஆகும். ஏர் ஃபியூயல் மிக்சர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கண்ட்ரோல் பண்ணும். இந்த சென்சார்ஸ் எதுவும் ஃபங்க்ஷன் ஆகலை அப்படின்னாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பைக்கை நம்ம வந்து ரன் பண்ண முடியும். ஸோ மைலேஜும் அப்படின்னு வந்து இந்த பைக்கில் பார்க்கும்போது 75 to 80 வரைக்கும் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாரு. சைன்ஸ் ப்ராக்கெட் வந்து இன்னுமே வந்து லைஃப் இருக்குது. நம்ம இன்ஜெக்டரில் வந்து ஹலோ வணக்கம் நண்பா, இது உங்கள் லோகநாதன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம்னா பஜாஜ் பிளாட்டினா 110 பைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பற்றி பேச போகிறோம். ஸோ நம்ம வந்து ஒரு பைக் அந்த பைக் வந்து நம்மக்கிட்ட கிடச்சிச்சு. நம்ம வந்து ஒரு சின்னதாக குட்டியாக ஒரு ரைட் போனோம் அந்த பைக்கில். ஸோ அப்போ வந்து என்னால் ஒரு குட்டியாக ஒரு கிளிப்பு வந்து எடுத்ததில்ல. அதில் வந்து பார்த்தோம்னா கார்பரேட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து bs6 மாடல் தான். ஸ்டில் வந்து இது நிறைய பேருக்கு இந்த கொஸ்டின் இருக்கும், என்னது bs6 அப்டேட்டில் வந்து நிறைய பேர் வந்து ஃபியூயல் இன்ஜெக்டர் போயிட்டாங்க. எல்லா பிராண்டும் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஃபியூயல் இன்ஜெக்டர் போயிட்டாங்க. பட் பஜாஜில் பர்டிகுலராக வந்து பார்த்தோம்னா இந்த பிளாட்டினா, சிட்டி, கண்ட்ரேட் இந்த பிராண்டில் மட்டும் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்பரேட்டர் விடுறாங்க. அந்த கார்பரேட்டர் வந்து எப்படி வந்து பாசிபிளாக இருக்குது, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வ் மெயினோட வந்து விடுறாங்க. ஸோ இது வந்து எப்படி பாசிபிள் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தான் வந்து இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அந்த பைக்கு தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம பஜாஜ் பிளாட்டினா bs6 மாடலு. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து எலக்ட்ரானிக் கார்பரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்மளுக்கு வந்து கேட்டலட்டிக் கன்வெர்ட்டர். ஸோ இந்த கேட்டலட்டிக் கன்வெர்ட்டரில் வந்து நம்ம bs6 நம்ம ஸ்ப்ளெண்டரில் இருக்க மாதிரி தான் அந்த சைடு காட்டுறப்பாருங்க. இது சென்சார்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து ஆயில் டெம்பரேச்சர் சென்சார் அண்ட் இங்கே வந்து பார்த்தோம்னா ஓட்டு சென்சார் கொடுத்துருப்பாங்க, ஆக்சிஜன் சென்சாரு. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கார்பரேட்டர் வந்து அந்த சைடு கொடுத்துருப்பாங்க. அது வந்து ECU யூனிட்டும் மேலே இருக்கும். இங்கே வந்து ரிசர்வ் மெயின் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வால்வ் இருக்குது. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஏர் ஃபியூயல் ரேஷியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது ஒரு சொலினாய்டு மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. வால்வு கிடையாது, அது வந்து ஆக்சுவலாக ஒரு சொலினாய்டு தான். நம்ம ஓட்டு சென்சார்கிட்ட இருந்து அங்கேருந்து சிக்னல் ரிசீவ் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தோம்னா அந்த சொலினாய்டு வந்து ஃபங்க்ஷன் ஆகும். அப்டவுன் ஆகும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஏர் ரேஷியோ வந்து கண்ட்ரோல் ஆகும். ஸோ அது கண்ட்ரோல் ஆகும்போது நம்மளுக்கு வந்து எமிஷன் அம்சம் வந்து கண்ட்ரோல் ஆகும். ஸோ அதுக்கு வந்து சொலினாய்டு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சொலினாய்டு வந்து மெயின் ஃபங்க்ஷன் தான். உள்ளே வந்து நம்மளுக்கு வந்து தண்ணி இந்த மாதிரி ஸ்டோர் ஆயிடுச்சுன்னா அது கீழே வர்றதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு இது கொடுத்துருப்பாங்க, டியூப்பு. அது எல்லா கார்பரேட்டர்லேயுமே இருக்குது. இதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோவில் போடுவோம். இதுக்கான யூஸ் வந்து பயங்கரமாக இருக்குது. அது வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியுறதில்ல. நான் கார்பரேட்டரை வந்து கழட்டும் போது உங்களுக்கு நான் அதை பற்றி சொல்கிறேன், அது என்னென்ன யூஸ் எல்லாம் இருக்குது அந்த டியூப்னால அப்படிங்கிறதெல்லாம். இதுலேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சென்சார் மெயில் ஃபங்க்ஷன் லைட் வந்து இருக்கும். அடுத்தது என்ன பார்த்தோம்னா இதில் வந்து கியர் வந்து கவுண்ட் இருக்கும். நம்மளுக்கு 5 gear இருக்கும், 5 gear வந்து நம்மளுக்கு வந்து கவுண்ட் ஆகும். நம்ம அடுத்து 1, 2, 3 கியர் போடும்போது நம்மளுக்கு வந்து கவுண்ட் ஆகும் இந்த டிஜிட்டலில். அண்டு ரெண்டு இதில் இன்னும் ப்ளஸ் அப்படின்னா 57 km ஓட்டிட்டாரு. இன்னும் வந்து சைன்ஸ் ப்ராக்கெட் மாற்றலை, அந்த சவுண்டும் வந்து இன்னும் அக்யூரேட்டாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து அந்த பைக்குக்கு ஒரு ஓனர்ஷிப் ரிவ்யூ மாதிரி தான் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் அவர் வந்து டைம் இல்லாத காரணத்தினால வந்து அவர் வந்து குயிக்காக போயிட்டார். ஸோ நம்ம வந்து ஒரு சில கிளிப்பு மட்டும் வந்து எடுத்துகிட்டு வந்து வந்துட்டோம். ஸோ அதில் யூஸ் பண்ணியிருக்கிற கார்பரேட்டர் அப்படின்னு வந்து பார்க்கும்போது அது வந்து எலக்ட்ரானிக் கார்பரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து நம்மளுக்கு ஆஸ் யூஷுவல் வந்து மற்றபடிக்கு bs4 இருக்குல்ல, நம்ம ஸ்ப்ளெண்டரு அதர் பிராண்ட்லலாம் வந்து bs4 கார்பரேட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்களே, சேம் அதே மெக்கானிசம் தான் அதுலேயும் யூஸ் ஆகுது. பட் அடிஷ்னலாக என்ன பண்ணியிருக்காங்க இந்த எலக்ட்ரானிக் கார்பரேட்டர் அப்படிங்கிறது என்ன ஒர்க் பண்ணும் அப்படின்னா ஏர் ஃபியூயல் மிக்சர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கண்ட்ரோல் பண்ணும் அந்த கார்பரேட்டர்லேயே. பட் அதனால் வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மைலேஜ் வந்து ஐடியலாக இருக்கிற மாதிரி இருக்கும். அண்டு தென் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எக்ஸாஸ்ட்டில் வந்து பொல்யூஷன் ரேட் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் இந்த விஷயங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த எலக்ட்ரானிக் கார்பரேட்டரில் வந்து நடக்குது. ஸ்ப்ளெண்டருக்கெல்லாம் சொல்லியிருப்போம் நம்ம அந்த bs6 அப்படிங்கிறனால வந்து ECU எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட் அப்படிங்கிற ஒரு யூனிட் வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்போம். ஸோ இந்த பைக்லேயுமே வந்து பார்த்திங்கனாலும் அப்படி ஒரு யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க. ECU அப்படிங்கிறது வந்து ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய ஒரு யூனிட் இருக்குது. அதோட ஒர்க் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் டெம்பரேச்சர் சென்சாரு அண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆக்சிஜன் சென்சாரு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு சொலினாய்டு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அது சென்சார்னு சொல்ல முடியாது, அது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு சொலினாய்டு மாதிரி தான் ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ இந்த பர்டிகுலர் இதெல்லாம் கொடுத்துருக்கறனால நம்மளுக்கு இதில் வந்து என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னா இந்த சென்சார்ஸ் எதுவும் ஃபங்க்ஷன் ஆகலை அப்படின்னாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பைக்கை நம்ம வந்து ரன் பண்ண முடியும். பைக்கு வந்து ஓட்டுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக தான் இருக்குது. அண்டு தென் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மெயின் ரிசர்வ் வந்து இருக்குது. ஸோ அது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. என்ன காரணம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கிறது ஒரு மெக்கானிக்கல் டிவைஸ். அந்த டிவைஸை வந்து ஏர் ஃபியூயல் மிக்சர் மட்டும்தான் வந்து அதில் கண்ட்ரோல் பண்ணுறாங்க.
அடிஷ்னலாக வந்து எலக்ட்ரானிக்கை வந்து யூஸ் பண்ணி அதை மட்டும்தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஆஸ் யூஸ்வல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்பரேட்டரில் என்ன ஒரு மெக்கானிஷன் நடக்குமோ ஸோ சேம் அதே தான் வந்து இந்த கார்பரேட்டர்லேயும் நடக்கும். ஸோ மைலேஜும் அப்படின்னு வந்து இந்த பைக்கில் பார்க்கும்போது 75-80 வரைக்கும் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு விஷயம் ப்ளஸ் என்ன எனக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா அவர் வந்து கிட்டத்தட்ட 57,000 கிலோமீட்டருக்கு மேலே வந்து அந்த பைக் வந்து ஓட்டிட்டார். ஸோ ஓட்டியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாலும் அந்த சைன்ஸ் ப்ராக்கெட் வந்து இன்னுமே வந்து லைஃப் இருக்குது, எந்த ஒரு சவுண்டுமே இல்லை, சரசரன்னு கூட சவுண்டு இல்லை. ஸோ இதெல்லாம் போக நம்ம வந்து குயிக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பிளாட்டினா 110 ஓனர்ஷிப் ரிவ்யூ வந்து எடுப்போம். எனக்கு ஓட்டுற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பைக் சூப்பராக இருக்குது, கம்ஃபர்ட்ஃபுல்லாகவும் இருக்குது. ஸோ ஓனருக்குன்னு சில டிஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த டிஃபெக்ட்ஸ் எல்லாம் நம்ம கேட்டுட்டு வந்து நம்ம அவங்க கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்குவோம். ஸோ அந்த ஓனர்ஷிப் ரிவ்யூ வந்து மஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பைக் ரைட் பண்ணினதில் அதான் வந்து மோஸ்ட் எக்கனாமிக் பைக் அப்படின்னு சொல்லணும் இல்லையா, நம்ம மைலேஜ் தரக்கூடிய பைக்கில் பிளாட்டினா 110 வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஓட்டுறக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாகவும் இருக்குது, அண்டு 5 ஸ்பீடு யூஸ் பண்ணியிருக்காங்க டிரான்ஸ்மிஷனுக்கு. ஸோ அதுவும் நல்லா தான் இருக்குது.